ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்கு அனிமேட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம், ஸோ இதுக்கு வந்து அனிமேட் பண்ணணும். ஓகே, இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த காம்போசிஷன் ஃபைலுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம இது தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, இது தனியாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கேமரா வந்து ஜூம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லேயரில் நியூவில் கேமரா ஒன்று கொடுத்துட்டு ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். அகெயின் ஓகே. ஸோ இந்த கேமரா வந்து நான் ஜூம் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். இதெல்லாமே 3D கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3D கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜூம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது இமேஜ் முன்னாடி வரும், சரிங்களா? ஸோ நான் இங்கே போய்ட்டு இதை போய் இது இந்த ஐட்டம் முன்னாடி ஜூம் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ஸ்கேல் கொடுத்து ஓகே மூவ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து ஜஸ்ட் சென்ட்ரல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது லைட்டாக முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, சிங்கிள் வியூவில் இப்போ இந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பொசிஷன்ஸ் தென் ஓரியன்டேஷன்ஸ் தேவைப்படாது, பட் நான் கொடுக்குற மறுபடியும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தென் 3-4 வரைக்குமே நான் கொடுக்குறேன். ஸோ கேமரா டூல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இது வரைக்கும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜூம் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஜூம் தான் தெரியுது இல்லையா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னா, மரம் மூவ் ஆகக்கூடாது இல்லையா, நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வச்சாலும் நகர்ந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், மறுபடியும் 2D ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் ஸோ இதை வந்து நம்ம ஓகே. ஸோ இங்கே என்ன கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த போகிறது வந்து தெரியணும். ஓகே ரைட், ஸோ இதை வந்து கொஞ்சம் பின்னாடி போய் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகே ரைட், ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம இடையில வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஃபெக்ட்டு, பெருசாக இல்லை, பட் நம்ம இடையில எஃபெக்ட் வந்து இடையில ஆட் பண்ணும்போது அது நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு தான், இதுவும் இதுவும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம், நியூ கேமரா கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தா கேமரா க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் 3D கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிள் அனிமேஷன் தான், டக்குன்னு பண்ணிடுறேன். ஸோ இதில் போய்ட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டு தென் இதை வந்து பேக்கில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கில் மூவ் பண்ணால் ஸ்கேல் பண்ணும், அது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஓகே. ஸோ இதில் ரெண்டு லேயர் இருக்குது, பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இந்த காம்போசிஷன் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு காம்போசிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு எல்லாமே 3D கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகே, இந்த கேமரா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் சி கொடுத்தோம்னா கேமரா க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ கேமரா க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2D ஸோ எந்தெந்த இமேஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்கில் இருக்க இமேஜ். ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற இமேஜ் வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேக்கில் கொண்டு போய்க்கலாம். இமேஜ் ஸ்கேல் டூல் ஸ்கேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இது இந்த லேயர் ரைட். ஸோ இது வந்து இது
ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதெல்லாம் வந்து இன்னும் அனிமேட் பண்ணலை, ஸோ இன்னும் அனிமேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம பேக்கில் வேண்டாம், ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். தென் இது வந்து இங்கே லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கேமரா அனிமேட் பண்ணுறேன். கேமரா அனிமேட் பண்ணுறதுக்கு அதோட ரொட்டேஷன்ஸ், பொசிஷன்ஸ், ரொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி தென் டங்கிள்க்கு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பொசிஷன்லாம் வச்சுக்கலாம். ரைட், ஓகே, ரைட், இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லேயர்ஸ் அதிகமாக இருக்குன்னா நல்லா 3D எஃபெக்ட் தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அனிமேட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் அனிமேட் பண்ணுறேன். ஓகே, ரைட், ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம அனிமேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அனிமேட் பண்ணுறதுனா இப்போது இதோட நேச்சுரலிட்டி போயிடும். ஸோ அதனால் நான் இதை அனிமேட் பண்ணல. சப்போஸ் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒருக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க எப்படி அனிமேட் பண்ணணும்னு அதை வச்சு அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட், ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து இதையும் கையோட நான் பண்ணிடுறேன். இதுலேயும் ரெண்டு லேயர் தான் இருக்குது, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. ஓகே, ஸோ இந்த இதை வந்து 3D கன்வெர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹரிசான்டல்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல், மூவ் டூல் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் பேக்கில் கொண்டு போயிட்டு ஸ்கேல் டூல். ஓகே, ரைட், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கேமரா அனிமேஷன்ஸ். ஓகே, ரைட், ஸோ இதை இங்கே கொண்டு போயிட்டு ஸோ இந்த பொசிஷனுக்கு அனிமேட் பண்ணிடலாம். அனிமேட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்கேல், ஸோ இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்தோம்னா ஸ்கேல் வந்துடும். ஓகே, ஸோ இதை நான் ஸ்கேல் வந்து நான் அனிமேட் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த வேல்யூ கொடுத்துட்டு தென் இங்கே வேல்யூ கொடுக்கும்போது இந்த அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும். ஓகே, ஸோ ரைட் கிளிக், ட்ரிம் ஏரியா, ஒர்க்கிங் ட்ரிம் ஏரியா, தென் என்டர் 0. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஓவரால் ப்ரிவியூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதை ப்ரிவியூ. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு இந்த ரெண்டு மூணு ஒவ்வொரு லேயருக்கும் இடையில் பார்த்திங்க அப்படின்னா சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மோஷன் போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சிலதெல்லாம் வந்து 3D பண்ணியிருப்பாங்க. 3D பண்ணி கொண்டு வந்தோம்னா இன்னமும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ இதில் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.